வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வோல்டாஸ் ஏசியோட மூணு எரர் கோடு தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இ ஒன், இ டூ. இது பாருங்கள், இ ஒன் வந்து இ ஒன் எரர் வரும். இ ஒன் எரர் வந்ததுன்னா இன்டோர் யூனிட்டோட ரூம் டெம்பரேச்சர் சென்சார் ஃபெயிலியரு. இ டூ வந்ததுன்னா பைப் சென்சார் ஃபெயிலியரு. அடுத்த எரர் வந்து பார்த்திங்கன்னா இ ஃபைவ் பார்த்திங்கன்னா இன்டோர் ஃபேன் மோட்டர் எரர், டிசி ஃபேன் மோட்டர் எரர் தான் அது இ5. இந்த மூணு வந்ததுன்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். காட்டுறேன் பாருங்கள் லைவாக போர்டில் என்ன எரர் வருது என்னன்னு பாருங்கள். இதான் வோல்டாஸ் போர்டு, இது இன்டோர் போர்டு. ரிமோட்டில் ஆன் பண்ணி காட்டுறேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சப்ளை வருது, ரெட் கலர் லைட் எரியுது. யூனிட் ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள் இ2 எரர் வருது. பாருங்கள் இ2 ஏன் இ2 எரர் வருதுன்னா இதில் வந்து சென்சார் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் வேறு சென்சார் மாற்றுறதுக்காக நான் கழட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் காயில் சென்சார் எடுத்துட்டேன், அதனால தான் உங்களுக்கு இ2 எரர் காட்டுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கும். ரெண்டு சென்சாரை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக ஓடிக்கிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இ1 எரர் இருக்குது. இ1 எரர் எப்படி இது பண்ணுறதுன்னு பாருங்கள். இ1 வந்ததுன்னா ரூம் டெம்பரேச்சர் சென்சாரு. பாருங்கள் இந்த ரூம் டெம்பரேச்சர் சென்சாரு இ1 எரரு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும்னா சென்சார்லாம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பின்னாடி ஜாக் வந்து சால்ட்ரிங் டிஸ்சால்ட்ரிங் ஆகிருக்கும். அந்த மாதிரி டிஸ்சால்ட்ரிங் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த டைத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை மாற்றினீங்கன்னா சரியாயிடும். அது கூட எப்படி ஆயிருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணி திருப்பி அதை போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் நேரம் ஓடிட்டு பாருங்கள், இப்போ ஒரு எரர் காட்டும். ஏன்னா இன்டோர் ஃபோன் மோட்டர் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணலை, ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணாதனால இப்போ எரர் காட்டும். இ5 காட்டும். இது வந்து நான் இன்வெர்ட்டர் மாடல் தான். இன்வெர்ட்டர் மாடல்னால் இ6 கூட காட்டும். இ6 வந்து கம்யூனிகேஷன் எரரு. இது நான் இன்வெர்ட்டருங்கிறதுனால கம்யூனிகேஷன் கிடையாது. பாருங்கள் இ5 காட்டுது, ஏன்னா இன்டோர் ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணலை. இதுதான் அந்த இன்டோர் ஃபேன் மோட்டர் ஜாக்கு. இங்கே பாருங்கள் கனெக்ட் பண்ணல, டிசி ஃபேன் மோட்டர் இது. அந்த போர்டில் ட்ரை சாயிலராக இருந்தால் எப்படி கண்டு பார்க்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் போர்டில் பாருங்கள் ட்ரை சால்டர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் பின் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை சால்டர் ஆகிருந்தாலும் எரர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சென்சார் என்ன தான் செக் பண்ணாலும் சென்சார் நல்லாயிருக்கும், ஆனால் எந்த புது சென்சார் போட்டாலும் உங்களுக்கு எரர் வரும். அப்போ நீங்கள் இந்த லைனை சால்டரிங் பண்ணி சரி பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்கும். இந்த மாதிரி கூட இருக்கும், இதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஜேக்கை மாற்றினீங்கன்னா சரியாயிடும், இல்லை சால்ட்ரிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி இதை செக் பண்ணி ஒரு தடவை போட்டுங்க நீங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க் யூ.